Hello students, very good morning. Happy to see you again. Previous class we will discuss in difference between management and administration. Today class we are learning about new topic, that is principles of scientific management propounded by Taylor. அதாவது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டோட பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம்ப். அறிவியல் அப்படிங்கிறது கட்டை விரல் விதி அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இன் ஆர்டர் டு இன்க்ரீஸ் ஆர்கனைசேஷனல் எஃபிஷியன்சி, த ரூல் ஆஃப் தம்ப் மெத்தட் ஷுட் பி சப்ஸ்டிடியூட்டட் பை த மெத்தட்ஸ் developed through scientific analysis of work. அதாவது கட்டை விரல் விதி அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக ஒரு மனுஷன் வந்து செய்கிற வேலையை விஞ்ஞான அறிவியல் ரீதியாக எந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த விதியில் அவர் சொல்லியிருக்காரு. செகண்ட் ஒன் இஸ் ஹார்மோனி நாட் டிஸ்கர்ட். டெய்லர் எம்பைஸ்ட் தட் there should be complete harmony between the workers and management. What he said, workers-க்கும் management-க்கும் இடையில் எப்பயுமே என்ன செய்யணும், ஒரு சுமூகமான உறவு இருக்கணும். சப்போஸ் இன்கேஸ் எனி ப்ராப்ளம்ஸ் வில் பி அரைசஸ், workers directly say to that management. Okay, that is harmony. It means that there should be complete change in the attitude and outlook of workers and management towards each other. It should always be kept in mind that prosperity for an employer cannot exist for a long time unless it is combined by the prosperity of the employees of that organization and vice versa. அது டெய்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டெய்லர் வந்து ஒர்க்கருக்கும் தட் முதலாளிக்கும் இடையில் ஒரு சுமூகமான உறவு இருக்கணும். தட் மீன்ஸ் சப்போஸ் த மேனேஜ்மெண்ட் வில் பி எய்ம் ஃபார் ப்ராஃபிட், அப்படி அதிக அளவில் ப்ராஃபிட் கிடைச்சாலும் அதை தான் மட்டும் வச்சுக்காம என்ன செய்யணும், ஹீ இஸ் டிவைட் டு த ஒர்க்கர்ஸ் ஆல்சோ. Sharing a part of surplus with workers, training of employees, division of worker, team spirit, positive attitude. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் the work will be done without crossing. Okay? இந்த மாதிரி ஒரு கண்டினியூ ப்ராசஸிங் இருந்தால் மட்டும்தான் ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும் அப்படின்னு டெய்லர் சொல்கிறாங்க. தட் செகண்ட் தேர்ட் ஒன் இஸ் மென்டல் ரிவல்யூஷன். திஸ் பாயிண்ட் வில் பி எக்ஸ்பிளைன் அபவுட் The technique of mental revolution involves a change in the attitude of workers and management. அதாவது mental revolution, that means மனப்புரட்சி. இதில் எப்படி இருக்கணும், workers வந்து இன்வால்மெண்ட்டோடு அவங்களோட ஒர்க்கை தெளிவாக பண்ணணும். அதே சமயம் management as well as the workers should aim to increase the profit of the organization. அதாவது ஒர்க்கர்ஸ் வந்து எப்பயுமே நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் வந்து அதிக அளவு லாபம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவங்க ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, தஸ் மென்டல் ரிவல்யூஷன் ரெக்கேர் கம்ப்ளீட் சேஞ்ச் இன் த அவுட்லுக் ஆஃப் போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ். அப்படி அவங்க ஒர்க் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் என்ன செய்யணும், தன்னுடைய லாபத்தில் சரிபாதியை வந்து என்ன செய்யணும், ஒர்க்கரோட பெனிஃபிட்ஸ்க்கும் அவங்க கொடுக்கணும். அதைத்தான் டெய்லர் வந்து இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன், கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். திஸ் பாயிண்ட் ஆல்சோ சேயிங் சேம் மீனிங்ஸ். திஸ் பிரின்சிபல்ஸ் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹார்மோனி நாட் டிஸ்கவர்ட் அண்ட் லே ஸ்ட்ரெஸ் ஆன் மியூச்சுவல் கோஆப்ரேஷன் பிட்வீன் ஒர்க்கர்ஸ் அண்ட் த மேனேஜ்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒர்க்கர்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இடையில் ஒரு பரஸ்பர புரிதல் இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிராசிங் இல்லாமல் எப்பயுமே என்ன செய்யணும், ஸ்மூக முறையில் தான் போகணும். சப்போஸ் இப்போ வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒர்க்கர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ இல்லை ஒர்க்கரை வந்து மேனேஜர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலோ அந்த இடத்துல என்ன செய்யாது, கோஆப்ரேஷன் இருக்காரு. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே,
Next point, development of each and every person to his or her greatest efficiency and prosperity. This point also explains about efficiency of any organization also depends on the skills and capabilities of its employees to a great extent. அதாவது எந்த ஒரு திறமையான ஆர்கனைசேஷனும் யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், எம்ப்ளாயீஸோட ஸ்கில்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ விஞ்ஞான அடிப்படையில் நம்ம எந்த ஒரு ஒர்க்கையும் நம்ம செய்யணும் அப்படின்னாலும் அதுக்கு யார் வேணும், ஒர்க்கர்ஸ் வேணும். அப்போ அந்த ஒர்க்கர்ஸுக்கு அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை நம்ம கொடுத்துட்டு அதன் மூலமாக அவங்கக்கிட்ட நம்ம என்ன செய்யணும், ஒர்க்கை வாங்கணும். தென் த ஒர்க்கர் அசைன் டு ஈச் எம்ப்ளாயி ஷூட் ஹிஸ் ஆர் ஹெர் ஃபிசிக்கல் மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கேபபிலிட்டிஸ் எஃபிஷியன்ட் எம்ப்ளாயீஸ் ப்ரொடியூஸ் மோர் டு இயர்ன் மோர். அதாவது நம்ம ஒர்க்கருக்கு என்ன மாதிரி ஒர்க்கை வந்து செப்பரேட் பண்ணணும், அவங்களோட ஃபிசிக்கல் அவங்களோட உடல் ரீதியாகவும், தென் அவங்களுடைய ஸ்கில் அண்ட் மென்டல் எந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒர்க்கை கொடுத்து அவங்க எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அவங்கக்கிட்ட அந்த ஒர்க்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்கும் போது தே ஆர் கிவ் மோர் எஃபெக்ட். ஓகே, திஸ் பாயிண்ட் ஆல்சோ எக்ஸ்பிளைன் அபவுட் ஹவு டு ஹேண்டில் வித் த ஒர்க்கர்ஸ் தென் ஹியர் பிஹேவியர் அண்ட் ஸ்கில். ஓகே, ஐ திங்க் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் டெய்லர் சேயிங் தட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். திங்க் ஆல் ஆஃப் யூ கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ். Only 5 points I will explain about. It is very important you will study it clearly. Okay students, see you in next class.